who created the sun. He's Allah Almighty. Who created the moon. He's Allah Almighty. Who runs the rivers and lakes. He's Allah Almighty. Who runs the clouds full of rain. He's Allah Almighty. Who forgives us when we commit many sins. Allah Almighty. Who looks down on us. Tell me who he is. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள், பல மதத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்கிற உலகம் இந்த உலகம். அதிலும் குறிப்பாக யூதர்கள் என்கிற ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாகவும்
இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் நம்முடைய கண்ணியதிலே பார்த்து கொண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மதம் மாறுகிற மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்தாத பொதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் மதங்களிலே தீவிரத்தை பின்பற்றி மதத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருந்து பிறகு மதம் மாறுகிறவர்கள் மற்றொரு சாரார். அதிலும் குறிப்பாக மதத்தை பிறருக்கு பிரச்சாரம் செய்கிற மத குருமார்கள் ஒரு கொள்கையிலிருந்து இன்னொரு கொள்கைக்கு மாறுவதென்பது மிக மிக கடினமான ஒன்று. அந்த வரிசையில் சியாக்கள், யூதர்கள் இவர்களை பொறுத்தவரையில் மத பிரச்சாரங்களை பெரிதாக ஒன்றும் செய்ய மாட்டார்கள். நம்மை போல பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, மாநாடுகள் நடத்துவது, தங்களுடைய மதங்களை பிற மக்களுக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்வதெல்லாம் சியாக்களில் சிறிது சிறிது இருந்தாலும் யூதர்களிலே நீங்கள் அறவே பார்க்க முடியாது. யூத மதத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் மட்டும்தான் அவன் யூதனாக முடியுமே தவிர வெளியிலிருந்து யாரும் போய் அந்த மதத்தை போய் பின்பற்ற முடியாது. உலக வரைபடத்தில் மிக ஒரு சிறிய நாட்டை தாங்கி இருந்து கொண்டிருக்கின்ற யூத இனம் இன்றைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய நுட்பமான சிந்தனை, அவர்களுடைய முனாஃபிக்தனம், அவர்களுடைய பொருளாதாரம். இந்த யூதர்கள் 150 நாடுகளை தாங்கி இன்றைக்கு முஸ்லீம்கள் இருந்தும் ஒரே ஒரு நாட்டை அது யூத மதமாக அறிவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதர்களால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே அவர்கள் ஆட்டி படைப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய வலிமையான ஒரு கட்டுப்பாடு. அதிலிருந்து ஒரு மனிதர் பிற மதத்திற்கு வருவதென்பது மிக மிக அரிது. அப்படிப்பட்ட இந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தை தன்னுடைய சொந்த நாடாக கொண்டு ஆரம்பத்தில் வாழ்ந்தவர்கள் பிறகு மெல்ல மெல்ல ஒவ்வொரு தூதர்களுடைய வருகைக்கு பிறகு நாட்டு விட்டு நாடு வாழ்ந்து கடைசியில் அவர்கள் மதீனாவுக்கு வந்து குடியேறினார்கள். யூதர்கள் மதீனாவுக்கு வந்து குடியேறுவதற்கு ஒரு காரணம் அவர்களுடைய வேதங்களில் முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் இந்த மதீனாவுக்கு வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. யூதர்கள் என்றால் நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் என்கிற ஒரு பெருமைக்குரியவர்கள். அவருடைய பரம்பரையில் தான் நபிமார்கள் வருவார்கள், அப்படித்தான் அல்லாஹும் அனுப்பினான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையில் ஈசா நபி வரை வந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு பிறகு ஒரு இறை தூதர் வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பை செய்து கொண்டே வந்தார்கள். இந்த யூதர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த இறை தூதர் வந்து விட்டாரா என்று வியாபாரத்திற்கு நாடு கடந்து செல்கிற மக்கள், நாடோடிகள் எல்லோரிடத்திலும் விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனுடைய இறுதியாகத்தான் எதிரி பேரித்தம்பரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு ஒரு இறை தூதர் வரப்போகிறார் என்கிற முன்னறிவிப்பை எதிர்பார்த்துத்தான் யூதர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த சுருக்கமான சரித்திரம். அந்த அடிப்படையில் யூதர்கள் மதீனாவுக்கு வந்தால் அடிக்கடி அவுஸ் கஸ்ரஜ் என்று சொல்லப்படுகின்ற மதீனாவினுடைய பூர்வீக குடிமக்களாக திகழ்கின்ற மக்களை சிறு சிறு வம்பு தும்புகளிலே ஈடுபடும் போது மிரட்டுவார்கள். நாங்கள் ஒரு நபியை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், அவர் வந்தால் அவரை பின்பற்றி உங்களை இந்த ஊரிலே இருந்து காலி செய்வோம், அவரோடு சேர்ந்து உங்களை நாங்கள் எதிர்த்து போர் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இந்த யூதர்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அதிகமான அறிவுள்ள மக்கள். வேதத்தோடு மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த குறைசிகள்
வேதத்தோடு தொடர்புடையவர்கள் அல்ல. பூர்வீகமாக காலம் காலமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிபாடுகளை நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் குறைசிகள். அவர்களுக்கு முந்தைய வேதங்களை பற்றி உள்ள ஒரு அறிவோ வேதங்களோடு உள்ள ஒரு தொடர்போ குறைசிகளுக்கு கிடையாது. ஆனால் மதீனாவில் இருக்கிற மக்கள் அப்படி அல்ல. மதீனாவில் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தை தாண்டி இருக்கிற இந்த யூதர்கள் வேதத்தோடு தொடர்புடைய மார்க்க அறிஞர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் இருந்து ஒரு 70 பேர்கள் அக்கபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கையினுடைய அந்த விவரத்தை பார்க்கும்போது யூதர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் மதீனாவை வைத்திருந்தார்கள். அக்கபா உடன்படிக்கைக்கு பிறகு அந்த 70 பேரும் இஸ்லாத்தை தழுவி திரும்ப செல்லும் போது யா ரசூலல்லாஹ், மதீனாவில் யூதர்கள் அதிகம், வேதத்தோடு தொடர்புடையவர்கள், ஆகவே இந்த மார்க்கத்தை கொஞ்சம் வலிமையோடு பிரச்சாரம் செய்ய வேண்டுமானால் குரானோடு தொடர்புடைய ஒரு 2 தோழர்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களையும் எதிர்கொண்டு மக்கள் மத்தியில் இறைவேதத்தை எடுத்துச் சொல்லி இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு 2 நபித்தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அனுப்பி வைத்தார்கள். அந்த 2 நபித்தோழர் யார்? ஒன்று முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்றொன்று 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அந்த 70 தோழர்களோடு அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் சென்ற பிறகு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் இருக்கிற மக்கள் இந்த 2 தோழர்களுடைய பின்னுக்கு நின்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தார்கள், யூதர்களை எதிர்கொண்டார்கள். அப்ப யூதர்களுக்கு தெரிந்துவிட்டது, ஒரு இறை தூதர் வந்துவிட்டார் என்கிற சத்தியத்தை அவர்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் விசாரித்து பார்க்கிறார்கள், நம்முடைய பரம்பரையில் அந்த தூதர் வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பரம்பரையில் வந்தார்கள்? இப்ராஹிம் நபிக்கு ஆக 2 மக்கள், ஒன்று இஸ்ஹாக் நபி, ஒன்று இஸ்மாயில் நபி. இஸ்ஹாக் நபியினுடைய தொன்று தொட்ட மக்கள் பேரப்பிள்ளைகள் அவருடைய வழித்தோன்றலில் ஈசா நபி வரை வந்தார்கள். அந்த வழித்தோன்றலில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த யூதர்களுக்கு நேர்மாறாக அல்லாஹ் என்ன செய்தான்? இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையில் ஆக வந்த ஒரே நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவிலே கொண்டு வந்து விட்டது. மக்காவில் அவர் வளர்ந்தது. அவருடைய சந்ததி தொன்று தொட்டு கடைசியாக வந்த ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்ப நம்முடைய பரம்பரையில் வராமல் வேறொரு பரம்பரையில் வந்த காரணத்தினால் கடுமையாக அவர்கள் எதிர்ப்பதாக முடிவு செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சத்தியம் இது என்று மிக தெளிவாக தெரியும், வேதத்தோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால். இப்படி வேதத்தோடு தொடர்பு இருந்து முழுக்க முழுக்க எல்லா ஞானங்களையும் இல்மையும் பெற்றிருந்த இந்த யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதுதான் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஒரு சரித்திர பின்னணி. இருந்தாலும் அந்த யூதர்களிலேயே உண்மையிலேயே அவர் இறைத்துவதானா என்பதை பார்த்து பரிசோதித்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதரும் அந்த யூத குலத்தில் இருந்தார்கள். அவருடைய வரலாற்று பின்னணியை தான் சுருக்கமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 46வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தையே அல்லாஹு தஆலா அவருக்காக வேண்டி இறக்குகிறான். யூதர்கள் இதுதான் சத்தியம் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள். சொன்ன ஒரு செய்தியை நேருமாறாக உடனே மாற்றி சொல்லக்கூடியவர்கள், சத்தியத்திற்கு புறம்பாகவே நடக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் அவருடைய பண்பாக இருந்து வந்ததை இந்த செய்திகளின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் இந்த மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சில அளவுகோள்களை வைத்திருந்தார்கள். இறை தூதர் வந்து பிரச்சாரம் செய்தும், இறை தூதரை கண்கொண்டு பார்த்தும், இறை தூதருடைய அற்புதங்களை புரிந்தும் கூட அந்த மக்கள்
கோத்திரத்தை சார்ந்திருந்த காரணத்தினால் ஒரு கோத்திரத்துடைய தலைவர் எந்த மதத்தை பின்பற்றி வாழ்கிறாரோ அந்த மதத்தை சார்ந்துதான் அந்த மக்களும் இருப்பார்கள். நாட்டினுடைய அரசர் என்ன மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அதை சார்ந்து மக்கள் இருப்பதைப் போல. அப்ப மக்கள் எல்லாம், குறிப்பாக மக்காவில் வாழ்கிற மக்கள், இவர் உண்மையிலேயே இறை தூதராக இருந்தால் மக்காவை இவர் வெற்றி கொள்ளட்டும். மக்காவை இவர் என்றைக்கு வெற்றி கொள்கிறாரோ அப்பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று தாயிப், மக்கா போன்ற பல பகுதிகளிலே இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல அல்லாஹுத்தால மக்கா வெற்றியை கொடுத்தான். சாரை சாரையாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த அடிப்படையில் மதீனாவில் ஒரு 10 யூதர்கள் இருந்தார்கள். ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்திற்கும் ஒரு 4 கோத்திரத்தை சார்ந்த அந்த யூத குலத்திற்கு ஒரு 10 பேர் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த 10 பேர் என்ன சொன்னாலும் ஒட்டுமொத்த அந்த 4 கோத்திரம், யூத கோத்திரமும் இஸ்லாத்தை தழுவுகிற அளவுக்கு அந்த 10 பேரும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லுகிறார். அந்த தருணத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்லுவதும், மதீனா சென்ற ஆரம்ப நேரத்திலேயே யூதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து விவாதம் செய்வதும், அந்த விவாதம் வெறுமனே ஒரு தர்க்க ரீதியான விதண்டாவாதமாக செய்கிற மக்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நியாயமான கேள்வியை கேட்டு உடனே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யூத மதத்தை பின்பற்றுகிற மார்க்க அறிஞர்களும் இருந்தார்கள். இப்ப அல்லாஹு தாலா 46 அத்தியாயத்தின் 10 வசனத்தில் அல்லாஹ்வுடைய பார்த்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். நபியே, இந்த யூதர்கள் என்ன காரணத்தினால் இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? அல்லாஹ்விடமிருந்து இந்த சத்தியம் வந்திருந்தும் இஸ்ராயல் மக்களில் ஒரு மனிதர் இதற்கு சாட்சி சொல்லி இருந்தோம். அல்லாஹ் இந்த யூத மத குருமாரி அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாத்தை ஏற்ற அந்த யூத குலத்தை சார்ந்த அந்த மத குருவை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மார்க்கத்தினுடைய சத்தியம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தோம். இஸ்ராயல் சமூகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இதற்கு சாட்சி சொல்லி நம்பிக்கை கொண்ட நிலையில் எப்படி இவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். குல் அரைதும் இன் கான மின் இந்தில்லாஹி வ கஃபர்தும் பிஹி வ ஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயில மிஸ்லிஹி ஃப ஆமன வஸ்தக்பர்தும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். அல்லாஹ்விடமிருந்து வந்த சாட்சியத்தை ஒப்புக்கொண்டு இஸ்ராயல் சமூகத்தில் ஒரு மனிதர் இதற்கு சாட்சியாக இருந்து அவரும் இதை நம்பிக்கை கொண்ட பிறகு இந்த யூதர்கள் எப்படி இதை எதிர்க்கிறார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் அவரை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். இப்ப மதீனாவை பொறுத்தவரையில் 4 பெரிய குடும்பம் இருந்தது, யூதர்களுடைய குடும்பம். ஒன்று பனு நலீர், இன்னொன்று பனு குறைலா, இன்னொன்று பனு கைனுகா, ஒன்று பனு ஹாரிசா. இந்த 4 கோத்திரமும் சக்தி வாய்ந்த கோத்திரம். அப்துல்லா இப்னு சலாம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த யூத அறிஞர் பனு கைனுகா என்கிற கோத்திரத்துடைய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞருடைய மகனும் மார்க்க அறிஞருமாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், புகாரியில் 3941 நெய்மொழி, லவ் ஆமனபி அசரத்தும் மினல் யஹூத், யகூதிகளில் ஒரு 10 பேர், யூதர்களில் ஒரு 10 பேர் என்னை ஈமான் கொண்டிருந்தால் ல ஆமனபில் யஹூத், எல்லா யூதர்களும் என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள். அப்படியானால் ஒரு 10 பேர் அந்த யூத குலத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்கிறார். மதீனா சென்றால் காட்டு தீயை போல செய்தி பரவுகிறது. முஹம்மது மக்காவிலே இருந்து குடிபெயர்ந்து மதீனாவுக்கு வந்து விட்டார் என்கிற செய்தி பரவ ஆரம்பிக்கின்றது. புகாரியில் 3941 நெய்மொழி, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் முன்னரே ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்சாரிகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த அந்த சந்தோஷத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் விசாரிக்கிறார்கள். குடும்பத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அறிந்த அந்த யூத குலத்தை சார்ந்த அந்த மதகுரு, மிகப்பெரிய ஞானத்தை பெற்றிருக்கின்ற, வேதத்தோடு தொடர்பு இருக்கிற அந்த அறிஞர்,
பேரித்தம்பளத்தினுடைய தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். செய்தி எல்லோருக்கும் எட்டுவதைப் போல அவருக்கும் எட்டுகிறது. மதீனாவுக்கு முஹம்மத் என்கிற இறை தூதர் வந்துவிட்டார் என்று வேதத்தோடு தொடர்பு இருக்கிற யூத குலத்தை சார்ந்த அந்த அறிஞர் பேரித்தங்கடிகளை எல்லாம் வீடுகளுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வந்த முதல் பிற மதத்தை சார்ந்த மனிதர். எந்த ஒரு விதண்டாவாதமும் கிடையாது. நேர்மையான கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் நியாயமான பதிலை சொல்லுகிறார். சொன்ன உடனே எந்த தாமதமும் இல்லாமல் மார்க்கத்தை உடனே ஏற்றுக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க செல்வதற்கு முன்னால் அவரே சொல்லுகிறார், ஒரு மூன்று கேள்வி அவரிடத்திலே கேட்க வேண்டும், அது நபிமார்களை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப எவ்வளவு பெரிய அறிவுடையவராக இருப்பார். ஒரு மூன்று கேள்வியை நான் கேட்பேன், அது நபிமார்கள் வேதத்தோடு தொடர்புடையவர்கள் வஹியோடு தொடர்புடையவர்களுக்கு மட்டும்தான் அதற்கு பதில் தெரியும். அந்த பதிலை இந்த முஹம்மது சொன்னால் நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி அவர் வருகிற செய்தி தான் புகாரியிலே தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்கிற முதல் கேள்வி, முதல் தன்னை அறிமுகம் செய்கிறார், நான் ஒரு யூத மத குரு, தன்னுடைய பரம்பரை தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் அறிமுகம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இறை தூதரா என்று கேட்கிறார். ஆமாம், நான் இறை தூதர் தான். அப்படியானால் ஒரு மூன்று கேள்வி நான் கேட்பேன். சொல்லுகிற சபை என்ன சபை? ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள் உண்டு, இஸ்லாத்தை தன்னுடைய உயிராக மதித்து பின்பற்றுகிற மதீனத்து தோழர்கள் உண்டு. எல்லார் முன்னிலையிலும் நடக்கக்கூடிய ஒரு சிறு விவாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த யூத அறிஞர் வந்து கேட்கும் போது சஹாபாக்குடைய மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் இவருக்கு எப்படியாவது அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லி இவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நிறைய பேர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களே என்கிற எண்ணத்தோடு அவருடைய கேள்வியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லா சஹாபாக்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர் சொல்கிறார், யார் முஹம்மதே, நான் ஒரு சில கேள்வியை கேட்பேன், நபிமார்களைத் தவிர யாருக்கும் அந்த பதில் தெரியாது. ஒமா அவ்வலு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், காலமா அவ்வலு அஸ்ராத்தி ஸாஅ, கியாம நாளினுடைய முதல் அடையாளம் எது? அவர்களுடைய முதல் கேள்வி, கியாம நாளினுடைய முதல் ஆக பெரிய அடையாளம் எது என்று முதல் கேள்வி கேட்கிறார். இரண்டாவது, ஒமா அவ்வலு தாமின் யக்குலுஹு அஹ்லுல் ஜன்னா, அல்லாஹு தஆலா இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நல்லவர்களை எல்லாம் அனுப்பிய பிறகு சொர்க்கத்திற்கு உணவு கொடுக்க வேண்டுமே, அந்த உணவில் அல்லாஹு தஆலா முதலில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, வமின் ஐயி ஷைஇன் யன்ஜிஉல் வலது இலா அபீஹி, வமின் ஐயி ஷைஇன் யன்ஜிஉ இலா அஹ்வாலிஹி. மூன்றாவது கேள்வி, ஒரு குழந்தை ஒரு குடும்பத்திலே பிறக்கிறது, அந்த குழந்தை தந்தையினுடைய சாயலில் பிறப்பதற்கும் அல்லது தாயினுடைய சகோதரர்களுடைய சாயலில் பிறப்பதற்கும் என்ன காரணம்? மூணு கேள்வி. கியாம நாளினுடைய முதல் அடையாளம் எது? சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு எது? ஒரு குழந்தை தந்தையினுடைய முகபாவனையில் பிறப்பதற்கும் தாயினுடைய முகபாவனையிலோ அல்லது அவர்களுடைய சகோதரர்களுடைய முகபாவனையிலோ பிறப்பதற்கும் என்ன காரணம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சடாரன் இதற்கும் பதில் சொல்ல முடியாது, நபி அல்லவா, கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடினானோ அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். அல்லாஹு தஆலா உடனே ஜிப்ரீல் அழைப்பி மூன்று கேள்விக்கும் அல்லாஹ் பதிலை சொல்லிக் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு எல்லா சஹாபாக்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற சபை அந்த சபை என கேட்கும் போதே சொல்லிவிட்டார், நபியை தவிர யாரும் இதற்கு பதில் சொல்ல முடியாது, இதற்கு பதில் சொல்லாவிட்டால் அவர் போலியான ஒரு இறை தூதர், பதில் சொல்லிவிட்டால் அவர் உண்மையான இறை தூதர் என்கிறதா ஆர்கியூமெண்ட். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஹப்பரணி பிஹின்ன ஆனிஃபன் ஜிப்ரீல், ஜிப்ரீல் இப்பொழுதுதான் வந்து இதற்குரிய பதிலை எனக்கு சொன்னார்னு ஆரம்பிக்கிறார். உடனே அவர் சொல்கிறார்,
கால ஃபகால அப்துல்லா லாக்க அதுவுல் யஹூதி மினல் மலாயிக் யூதர்கள் யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய பகைவராயிற்று என்று சொல்கிறார். ஏன்னா யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிடிக்காது. அதற்கு ஒரு காரணம் சங்கைக்குரிய இமாம்கள் விளக்க உரையிலே சொல்லும் போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக மிகப்பெரிய உயிரெடுத்த ஒரு சமுதாயம் இந்த யூத சமுதாயம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவருடைய ரகசிய திட்டங்கள், அவருடைய மோசமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா யூதர்களின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவ மூசா நபி, நீங்கள் செய்த தரித்திட்டம், உங்களுடைய மோசமான எண்ணம் எல்லாவற்றையும் எனக்கு ஜிப்ரீல் வந்து சொல்லுவார், ஜிப்ரீல் வந்து சொல்லுவார் என்று சொல்லி சொல்லி அந்த யூதர்களுக்கு ஆகப்பெரிய ஒரு கோபம், நம்முடைய எல்லா காரியங்களையும் இந்த ஜிப்ரீல் வந்து தூதரிடத்திலே சொல்லுகிறாரே என்று ஒரு வெறுப்புணர்வோடு இருந்தார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஜிப்ரீலா வந்து சொன்னார், அவர் யூதருக்கு மிகப்பெரிய எதிரியாயிற்று என்று அந்த அப்துல்லா அவர்கள் திரும்ப பதில் சொல்கிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா அவ்வலு அஸ்ராத்தி ஸாஅத்தி ஃபனாரு தஹசுரு நாஸ மினல் மஸ்ரிக் இலல் மஅரிப். கியாம நாளின் முதல் அடையாளம், ஆக பெரிய பத்து அடையாளத்தில் முதல் அடையாளம் எது என்றால், ஒரு நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பு கங்கு மக்களை ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு அது துரத்தி கொண்டே வந்து ஒன்று கூட்டும். இது கியாம நாளின் முதல் அடையாளம், நெருப்பு உருவாவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. அம்மா அவ்வளவு தாமின் எவ்குழு அகலுள் ஜன்னதி ஃபஸியாதத்து கபிதி தூத். ஒரு மீனுடைய ஈரல் பகுதியை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சதை பகுதியை தான் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு உணவாக கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிய உணவையும் சொல்லிவிடுகிறார். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறப்பதை சொல்லுகிறார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் இப்பொழுதுதான் சொல்லுகிறது, அம்மா சபஹு ஃபில் வாலிது ஃபில் வலதி, குழந்தை தாயினுடைய குழந்தையுடைய குடும்பத்தாருடைய சாயலில் பிறப்பதற்கு காரணம், அசியல் மருஅத, கணவனும் மனைவியும் இல்லற வாழ்வில் ஈடுபடும் போது ஆணுடைய விந்தை பெண்ணுடைய விந்து தாண்டி செல்லுமேயானால், பெண்ணும் ஆணும் இல்லற வாழ்வில் ஈடுபடும் போது பெண்ணுடைய இந்திரிய துளியை ஆணுடைய இந்திரிய துளி முதலில் தாண்டிவிட்டால் அவனுடைய சாயலில் குழந்தை பிறக்கிறது. அல்லாவிட்டால் வைதா சபக்கமா ஊஹா கான சபஊலகா, பெண்ணுடைய விந்து முந்து சென்று விட்டால் சிறை முட்டைக்குள், அந்த குழந்தை பெண்ணை சார்ந்து பெண்ணுடைய குடும்பத்தாரை சார்ந்து சாயலில் பிறக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றது, ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடும் போது பிளஸ் மைனஸ்ங்கிற பேரை வச்சு, பிளஸ் முந்திவிட்டால் அவருடைய சாயல், மைனஸ் முந்திவிட்டால் ஆண் பெண் என்கிற சாரத்தை இன்றைக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். மூன்று பதிலையும் உன்னிப்பாக பார்த்தவர் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் போய் பார்த்து விட்டு சொல்கிறேன், குடும்பத்தில் ஆலோசனை சொல்கிறேன், ஒன்றும் சொல்லவில்லை. அவர் எடுத்த உடனே அந்த பதிலை கேட்ட உடனே சொன்னார், கால அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் இறைவனுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் எடுத்த உடனே சொல்லிட்டார். ஒரு யூத குலத்தை சார்ந்த பொதுமக்கள் அல்ல, யூத குலத்தை பிரச்சாரம் செய்கின்ற யூத மதத்தினுடைய மதகுருவாக திகழ்கின்ற மிகுந்த செல்வாக்கோடு அந்த மதீனாவில் வாழ்கின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் எந்த ஒரு கன்சிடர் யார்கிட்டையும் எந்த ஆலோசனையும் செய்யாமல் தூதரிடத்தில் வந்து ஒரு மூன்று கேள்வியை கேட்கிறார். மூன்று கேள்விக்கு பதில் வந்தது, கால அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் எந்த தாமதமும் இல்லாமல் மார்க்கத்தை இவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் இவருக்கு சொன்ன சிறப்பு சாதாரணமான சிறப்பு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் சொல்லுகிறார் புகாரியில் 3911வது நபிமொழி, யார் ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது உங்களை வந்து சந்தித்திருக்கிறேன், மூன்று கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள், நான் உங்களுக்கு பின்னால் மறைந்து நிற்கிறேன். அவர் சொல்லுகிறார், யூதர்கள் எல்லாம் நீங்கள் அழையுங்கள், அழைத்து என்னை பற்றி முதலில் அவர்களிடத்திலே விசாரியுங்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள்,
நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சரி எனக்கு பின்னால் நில்லுங்கள் என்று சொல்லி யூதர்களை அழைத்து வாருங்கள் சொல்லி யூத மதகுருமார்கள் ஒரு டீம் வருது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஸரல் யஹூத், யூத கூட்டத்தினர்களே, வைலக்கும் இத்தக்குல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் எடுத்தோன்னு சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். என்ன காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்ல, ஃபவல்லாஹில் லதீ லா இலாஹ இல்லாஹுவ இன்னக்கும் லதஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி ஹக்கன் வ அன்னி ஜிஅதுக்கும் பிஹக்கின் ஃபஅஸ்லிமு. யாரை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் உண்மையிலேயே இறை தூதர் தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யூதயுனமே வேறு யாருக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் எல்லாம் வேதத்தோடு தொடர்புடைய மக்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட முன்னறிவிப்பை எதிர்பார்த்து வந்த மக்கள். யார் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் உண்மையிலேயே இறை தூதர் தான் என்றும் நான் சத்தியத்துடன் தான் வந்திருக்கிறேன் என்றும் உங்களுக்கு தெரியும். ஆகவே அஸ்லிமோ, நீங்கள் முஸ்லீம் ஆகி விடுங்கள். எடுத்தவன முதல் தாவா செய்கிறார்கள். அந்த வந்த யூதர்கள் பதில் சொல்கிறார்கள், காலு மா நஅலமுஹு காலு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலஹா தலாத மிராரா. அவர்கள் வந்தவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் நாங்கள் கேள்விப்படவில்லையே, நீங்கள் ஒரு தூதர் என்றும் உங்களுக்கு ஏதோ வேத வழிபாடுகள் வருகிறது என்றும் அப்படி ஒன்றும் நாங்கள் கேள்விப்படவில்லையே என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மூன்று முறை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள், உங்களுக்கு நாசம்தான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நான் உண்மையில் இறை தூதர் தான் என்றும் எனக்கு வேத வழிபாடு வகி வருகிறது என்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்று முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூன்று முறையும் திரும்ப திரும்ப அப்படி எல்லாம் ஒரு தூதர் வர்றதை நாங்கள் கேள்விப்படலான்னு மறுக்கிறார்கள். முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கால ஃபஐயு ரஜ்லின் ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், அப்துல்லா இப்னு சலாம் என்கிற உங்களுடைய யூத குலத்தை சார்ந்த அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார். வந்தவர்கள் சொல்கிறார்கள், காலு ராக்க செய்யுதுனா வ இபுனு செய்யுதுனா, அவர் எங்களில் மிகச்சிறந்த ஒரு தலைவரும் தலைவருடைய மிகச்சிறந்த ஒரு மகனும் ஆவார் என்று புகழ்ந்து பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், வ அகலமுனா வ இபுனு அகலமினா, அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞரும் மிகப்பெரிய ஒரு அறிஞருடைய மகனும் ஆவார், அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், கால அஃரைத்தும் இன் அஸ்லம, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் யாரை புகழ்ந்தீர்களோ அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், காலு ஹசாலில்லாஹி மக்கானலி முஸ்லிம், அல்லாஹ் அவரை காப்பாற்றட்டும், ஒரு காலம் அவர் முஸ்லீம் ஆக மாட்டார். இவர்களுக்கு சான்றிதழ், அல்லாஹ் அவரை காப்பாற்றட்டும், ஒரு காலம் அவர் முஸ்லீம் ஆக மாட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்கிறார்கள், கால அஃரைத்தும் இன் அஸ்லம, அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் காலு ஹசாலில்லாஹி மக்கானலி முஸ்லிம், அல்லாஹ் காப்பாற்றுவான், அவர் ஒரு காலம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரசூல்லா அதையும் மூன்று முறை சொல்கிறார்கள். சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இப்னு சலாம் இஹ்ரிஜ் அலைஹிம், எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற அப்துல்லா இப்னு சலாம் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு சலாமை வெளியே வாருங்கள் சொல்கிறார்கள். வந்தால் அவருக்கு எதிரே யூதகுல கூட்டம் அமர்ந்து கொண்டிருக்கின்றது. வந்தவரும் சொல்லுகிறார், ஃபவல்லாஹில் லதீ லா இலாஹ இல்லாஹுவ இன்னக்கும் லதஅலமூன அன்னஹு ரசூலுல்லாஹி வ அன்னஹு ஜா பிஹக். வந்தவரும் சொல்லுகிறார், ஏன்னா அவரும் வேதத்தோடு தொடர்புடையவர், யூத மதகுருமார்களே, அல்லாஹ்வுடைய நாசமும் உங்களுக்கு உண்டாகும், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இவர் உண்மையிலேயே இறை தூதர் தான், இவருக்கு உண்மையிலேயே இறை செய்தி வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஃபகாலு கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய் என்று யூதர்கள் அப்துல்லா பின் சலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்கிறார்கள். உடனே அப்துல்லா பின் சலாம் அவர்கள் சொன்னார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றும்,
இந்த முகமத் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன், நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் பகிரங்கப்படுத்துகிறார்கள். உடனே மறு நிமிடம் எந்த அப்துல்லா பின் சலாம் அவர்களை அந்த யூதர்கள் புகழ்ந்து பேசினார்களோ, சிறந்த அறிஞர், சிறந்த அறிஞருடைய மகன், சிறந்த தலைவர், சிறந்த தலைவருடைய மகன் என்றெல்லாம் அவருடைய அறிவையும் குடும்பத்தையும் கோத்திரத்தையும் யார் புகழ்ந்து பேசினார்களோ, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கப்படுத்திய உடனே கண்ணு மட்டும் நேரத்திற்குள் அந்த யூதர்கள் காலு சர்ருனா, இவர் மிக மோசமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், மோசமானவருடைய தந்தையும் மோசமானவருடைய மகனும் தான் இவர் என்று உடனே மாற்றி சொல்கிறார்கள். கால ஹாதா குன்து அஹாஃபு யா ரசூலல்லாஹ். உடனே அப்துல்லா பின் சலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் இதற்குத்தான் பயந்தேன். எதற்கு பயந்தேன்? இந்த யூதர்களுடைய இந்த நிலைப்பாடு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான் விளங்கினேன். நான் இல்லாமல் இவர்களை கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய விசமத்தனம் பரவியிருக்கும். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என்னை பற்றி விசாரிக்கும் போது அவர்கள் சொன்ன தகவல், நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் என்னை சொன்ன தகவல் எவ்வளவு பெரிய முன்னுக்குமே. இவர்கள் தான் இந்த மதீனாவில் இருக்கிற யூதர்கள் சொல்லி முதல் முதலில் ஒரு டாட் வைக்கிறார். இவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவுடனே வேதத்தின் பெயரால் அவர்கள் செய்கிற தில்லு முள்ளுகள் மதீனாவிலே பழிக்காமல் போய்விட்டது. காரணம், யூதர்கள் வேதத்தோடு தொடர்பு கொண்டு ஏதாவது ஒன்றை சொன்னால் அது வேதத்தில் உண்டுமா இல்லையா என்று அப்துல்லா பின் சலாம் சொல்லிவிடுவார். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைத்தது. யூதர்களை எதிர்ப்பதற்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அல்லாஹ்வுடைய ரசூல். இரண்டாவது, இந்த யூதர் மார்க்க அறிஞராக இருந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மக்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு சம்பவத்தை பாருங்கள். இந்த யூதர்கள் வேதத்தை மறைக்கக்கூடியவர்கள், வேதத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்பதற்கு ஒரு சம்பவம். புகாரியில் 3635 நைமொழி. அன்றைக்கு யூத இனத்தை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சார குற்றம் புரிந்து விட்டார்கள். திருமணமானவர்கள் விபச்சார குற்றம் பிடித்து சாட்சி பூர்வமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம் கொண்டு வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே கேட்கிறார்கள், விபச்சார குற்றத்திற்கு உங்களுடைய கிதாபுகளில் உங்களுடைய வேதத்தில் என்ன தண்டனை என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை நாங்கள் ஒரு வீட்டிலே போட்டு பூட்டி வைப்போம், அவர்களை தீய சொற்களை கொண்டு ஏசுவோம், மரணம் வரை நாங்கள் வருகிற போகிறவெல்லாம் அவர்களை அடித்து துன்புறுத்துவோம். இதை எங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டதுங்கிறார்கள். உங்களுடைய வேதத்தை கொண்டு வாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வந்த மனிதன் திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த இடத்தில் கையை வைத்து மறைத்து மீதமுள்ள வரிகளை வாசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அப்துல்லா பின் சலாம் அப்பொழுது அங்கே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த கைவிரலை எடுத்து முழுக்க முழுக்க அவனை ஆரம்பத்திலே இருந்து வாசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் நீ மறைத்த கையை எடுத்து வாசிங்கிறார். அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இறந்தவர்களுக்கு கல்லறி தண்டனை, அவர்கள் மரணிக்கின்றவரை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட செய்தியை அப்துல்லா பின் சலாம் எடுத்து காண்பிக்கிறார். யூதர்கள் தலை குனிந்து போய் வெட்கப்பட்டு, ஆமாம், உண்மைதான், கொல்லப்பட வேண்டும் தான் என்று சொல்ல அந்த இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப யூதர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான வேதத்தை வைத்து விளையாடுகிற அந்த ஒரு காரியம் நிப்பாட்டப்பட்டு விட்டது. குழப்பங்கள், ஆகப்பெரிய குழப்பங்களை செய்து கொண்டிருந்த யூதர்களுக்கு அப்துல்லா பின் சலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய தடையாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு சொன்ன சிறப்பு பாருங்க. புகாரியில் 3813 நைமொழி. அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், அப்பொழுது நல்ல பசுமையான ஒரு பூங்கா எனக்கு காட்டப்பட்டது. அந்த பூங்காவில் நான் இருந்தேன். அந்த பூங்காவினுடைய நடுவில் ஒரு கம்பம் நட்டப்பட்டிருந்தது. அந்த கம்பத்தினுடைய ஒரு முனை வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. அந்த கம்பத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு பின்னால் வந்த ஒரு மனிதன் இந்த கம்பத்திலே ஏறு என்று சொன்னான். கம்பம் உயர்வாக இருக்கிறது, என்னால் ஏற முடியாது என்று நான் சொன்னேன். பின்னால் இருப்பவர் என்னை அந்த கம்பத்திலே தூக்கிவிட்டார். நான் ஏறி சென்று அதனுடைய முனையை போய் தொட்டேன். அந்த முனையிலே ஒரு வளையம் இருந்தது. கீழிருப்பவர் சொன்னார், அந்த வளையத்தை இறுக்கமாக பிடி என்று சொன்னார். நான் இறுக்கமாக பிடித்து திடீரென விழித்து பார்த்தால் நான் கனவு கண்ட செய்தியை நான் உணர்ந்தேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் ஏதாவது கனவு கண்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து அந்த கனவுக்கு விளக்கம் கேட்பது வழக்கம். வந்தவர் செய்தியை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பூங்காவில் இருப்பதாக கண்டேன். அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தூண் இருந்தது, அதில் நான் ஏறி சென்றேன், ஒரு வளையத்தை இறுக்கமாக பிடித்ததாக ஒரு கனவு கண்டேனே என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கு சொல்கிற விளக்கத்தை பாருங்க. தில்கல் ரௌதத்துல் இஸ்லாம், அந்த பூங்கா தான் இஸ்லாம் ஆகும். வதாலிக்கல் அமூது அமூதுல் இஸ்லாம், அந்த தூண் தான் இஸ்லாம் என்கிற தூணாகும். வதில்கல் உருவத்து உருவத்துல் உஸ்கா, நீங்கள் பிடித்த அந்த வளையம் உண்டுமே அதுதான் மிக மிக பலமான இறை நம்பிக்கை ஆகும். ஆகவே ஃபஅந்த அலல் இஸ்லாமி ஹத்தா தமூத, நீங்கள் மரணிக்கின்ற வரை இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற முதல் செய்தி என்ன? ஆக எந்த நபித்தோழருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறதா நான் பார்க்கல. நீங்கள் மரணிக்கின்ற வரை நீங்கள் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சிறப்பை அந்த தோழருக்கு சொல்கிறார்கள். மரணிக்கின்றவரை இஸ்லாம் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற இறை தூதர்கள் எல்லாம் முஸ்லீமான மரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ்ட்ட நிறைய துவா செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார்கள், தவப்பணி முஸ்லிமன் வாழ்கினி பிசாலிகேன், அல்லாஹுவே முஸ்லீமான மரணத்தை எனக்கு தாய் அல்லாஹ், நான் முஸ்லீமாக வாழும் போதே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிய அல்லாஹ், நபிமார்களுடைய பிரார்த்தனை. அல்லாஹோட இறை விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்கிறான்? யா ஐயுகர் லதீன ஆமனுத்த குல்லாக ஹக்க துகாத்திகி வலா தமு துண்ண இல்லா வாண்டு முஸ்லிமோன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் போது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இந்த ஹிதாயத் என்பது ரொம்ப முக்கியம். முஸ்லீமாக நாமெல்லாம் வாழ்வதை காட்டிலும் முஸ்லீமாக மரணிப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா துஆ கட்டுத்தருகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதா இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு அந்த நேர்வழியை விட்டும் நாங்கள் தடம் புரளாமல் நீதான் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி ஏராளமான துவாக்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹிதாயத்திற்காக நாம் பின்பற்றுகிற மார்க்கத்திலேயே மரணிப்பதற்காக முஸ்லீமான மரணத்தை வேண்டி எல்லாம் நபிமார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்துல்லா பின் சலாம், நீங்கள் மரணிக்கின்றவரை இந்த இஸ்லாத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திலேயே நீங்களும் மரணிப்பீர்கள் என்று நமக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன செய்தி? என்ன செய்தி? ஒரு சில வாசகங்களை சொல்லி நீங்கள் உறங்க சென்றால், அந்த உறக்கத்தில் உங்களுக்கு மரணம் வந்தால், நீங்களும் முஸ்லீமான மரணத்தை தழுவியவராக ஆவீர்கள். அல்லது நீங்கள் விழித்தால் அதனுடைய பலனை கண்கூடாக பார்ப்பீர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன துவா? புகாரியில் 7488 நபிமொழி, யா ஃபுலான் இதா அவைத்த இலா ஃபராசிக, என்னை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னாரே நீ படுக்கைக்கு செல்லும் போது இந்த துவாவை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபக்குல் அல்லாஹும்மா அஸ்லம்து நஃப்ஸி இலை, இறைவா நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். தூங்க செல்லும் போது சொல்ல வேண்டிய துவாவில் உள்ள ஒரு துவா. நான் உன்னிடத்திலே இப்பொழுது என்னை ஒப்படைக்கிறேன். என்னுடைய முகத்தை உன்னிடமே நான் திருப்பினேன். அம்ரி இலை, என்னுடைய காரியத்தை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். என் விவகாரங்கள் அனைத்தையும் உன்னையே சார்ந்திருக்கிறது. ஏன் நான் இப்படியெல்லாம் சொல்லுகிறேன் தெரியுமா இறைவா? இலை, உன் மீதுள்ள அச்சத்தாலும் உன் மீதுள்ள ஆசையாலுமே நான் இப்படி சொல்லுகிறேன் இறைவா. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை, உன்னிடமிருந்து தப்பிக்க ஒதுங்கும் இடமும் உன்னை தவிர வேறு போக்கிடமும் இல்லையா அல்லாஹ். ஆமன் துபி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபி கல்லதி அரிசல்த, நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பிய உன்னுடைய தூதரையும் நான் நம்பினேன் யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் கூறி இரவிலே தூங்கினால், ஃபஇன்னக இன் முத்த ஃபி லைலத்திக முத்த அலல் ஃபித்ரா, அவன் இரவிலேயே மரணித்தால் இஸ்லாம் என்கிற இயற்கையான மார்க்கத்திலேயே அவர் மரணித்தவராவார். இந்த துவா ஓதி மௌத்தா போனா அவர் இஸ்லாத்திலேயே மரணித்தவராவார். அவர் விழித்துக் கொண்டால் அவர்
மரணிக்காமல் விழித்துக் கொண்டால் அதனுடைய நன்மையை பகல் பொழுதில் அவர் பார்ப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணிக்க நாமும் ஆசைப்பட வேண்டும். அந்த தோழருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த சுப செய்தி. மேலும் புகாரியில் 3812 செய்தியை பாருங்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அருமையான ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் சொர்க்கவாசிகளை குறித்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தனிநபராக ஒரு 10 பேராக பத்ரு போரில் கலந்து கொண்ட 313 அதிகமான மக்கள், மரத்தடியில் பையத்து செய்த 1000 அதிகமான மக்கள் என்று கூட்டம் கூட்டமாக தனிப்பட்ட அடிப்படையில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறார், இந்த அப்துல்லா பின் சலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு அருமையான செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், பூமிக்கு மேல் நடக்கின்ற சொர்க்கவாசியாக இந்த அப்துல்லா பின் சலாமை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை. யார் சொல்கிறார்கள்? சாத் இப்னு அபி வக்காஸ். அவர் ஒரு சொர்க்கவாசி. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த ஆரம்பத்தில் முதலில் சொர்க்கவாசி என்று சொன்ன ஒரு நற்பெயரை பெற்ற தோழர் இந்த தோழர். என்ன சொல்கிறார்? இந்த அப்துல்லா பின் சலாம் அவர்களை தவிர பூமிக்கு மேல் எந்த ஒரு சொர்க்கவாசியும் நான் பார்த்தது கிடையாது, பூமிக்கு மேல் சொர்க்கவாசியாக நடமாடுகிறவர் இந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் இவருக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறதுக்கு என்னங்க காரணம்? இவர் ஒரு மதகுரு. மதகுருமார்கள் தான் இன்றைக்கு மக்களை அதிகமாக வழிகெடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், மதகுருமார்கள் மக்களுடைய பொருளாதாரத்தையும், மதகுருமார்கள் மக்களுடைய ஈமானையும், மதகுருமார்கள் மக்களுடைய ஹிதாயத்தையும் மிகப்பெரிய மோசடி செய்யக்கூடியவர்கள். மதகுருமார்களுடைய சார்ந்தான் இன்றைக்கு மக்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதகுருவாக திகழ்ந்தவர் இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த தாமதமும் இல்லாமல் தனிப்பட்ட அடிப்படையில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பேசி 10 நிமிடம் கூட ஆகவில்லை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மார்க்கத்தை ஏற்றால் நம்மை மதம் மாறியவன் என்று சொல்லுவார்களே, இந்த மார்க்கத்தை ஏற்றால் மக்கள் நம்மை விமர்சனம் செய்வார்களே, இந்த மார்க்கத்தை ஏற்றால் நம்முடைய யூத குலம் நம்மை கிண்டல் செய்வார்களே என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் எந்த தாமதமும் இல்லாமல் உடனே ஏற்றார்கள். பார்த்தீர்களா, அவர் ஒரு அறிஞனாக இருந்தும் கூட சத்தியம் என்று தெளிவாக தெரிந்தும் எந்த ஒரு விமர்சனத்திற்கும் ஆளாகாமல், எந்த விமர்சனத்தையும் பற்றி பயப்படாமல், இதற்கும் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடியே யூதர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் மிக மோசமானவர், மோசமானவருடைய தலைவர், கேடுகட்டவர், நல்ல பண்புடையவர் அல்ல. யூசர்கள் அங்கேயே திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். மதீனா முழுக்க அப்துல்லா பின் சலாமை குறித்து தவறான எண்ணத்தை உண்டாக்க ஆரம்பித்தார்கள். இருந்தும் கூட தன்னுடைய பெயர், தன்னுடைய மானம் மரியாதை அனைத்தும் களங்கப்பட்ட பிறகும் கூட சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் தாமதமில்லாமல் ஏற்ற ஒரே காரணத்தினால் இஸ்லாத்திலேயே நீங்கள் மரணிப்பீர்கள் என்றார்கள். அவர் ஒரு சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நற்சான்றிதழ் கொடுத்தார்கள். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் அவரை குறித்து அல்லாஹ் என்ன ஆயத்திறக்கினான், என்னுடைய சத்திய அத்தாட்சியை நீங்கள் பார்த்த பிறகும் பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இந்த மார்க்கத்திற்கு சாட்சி சொல்லி அவர் ஈமான் கொண்ட பிறகும் எப்படி யூதர்களை இந்த மார்க்கத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று அவரை பாராட்டி அல்லாஹ் ஒரு ஆயத்தையே இறக்குகிற அளவுக்கு குறுகிய நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரிக்குரிய மனிதராக வாழ்ந்தார். இவரை பற்றி அதிக செய்திகள்லாம் ஒன்று ஹதீஸிலே காணவில்லை. அதிகமான ஹதீஸுகளை அறிவிப்பவராகவும் இவரை நாம் காண முடியாது. ஆகவே இந்த உரையை கேட்கிற சகோதர சகோதரிகள், சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் தாமதமே இல்லாமல் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நல்ல பண்புடையவர்களாக நாமும் மாறினால் நமக்கும் இது போன்ற தலை சிறந்த முன்னறிவிப்புகளும் தலை சிறந்த பாவ மன்னிப்புகளும் சொர்க்கவாசியாக கூட அல்லாஹ் நினைத்தால் நம்மை மாற்றுவான். ஆகவே சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் தாமதமில்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி வாழ்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.